வணக்கம். ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இங்கே இப்போ நான் ஜிஹெச், நம்ம ராஜபாளையத்தில் இருக்கிற ஜிஹெச்க்கு ஆப்போசிட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ராஜபாளையம் 360 சேனல் வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இது என்னென்னா, இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதில் யாருனாலும் வந்து ஸ்நாக்ஸ் போடலாம், யாருக்கு தேவைனாலும் அந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம். இதை வச்ச உடனே கூட ஒரு வயசான பாட்டி, ரெண்டு குழந்தைங்க, நான் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து என் பேத்திக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாமா, இந்த கடலப்பருப்பு நான் போய் கொடுக்கலாமா, இந்த கடலமிட்டாய் நான் போய் கொடுக்கலாமா அப்படின்னு ஆசையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அப்போ அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. ஏன்னா தட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். ஏன்னா ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஒரு குதூகலமான விஷயம், அவ்வளோ ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் தான். இன்னும் நிறைய மக்களுக்கு சாப்பாடு கூட கிடைச்சிடும், ஆனால் ஸ்நாக்ஸ் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் அது இந்த பாக்ஸ் அது அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிரம்ப பாக்ஸ் வரணும். ஒன்றும் இல்லை, ரோட்டில் நிறைய நம்ம போயிட்டே இருக்கோம். ஜஸ்ட் வாரத்தில் ஒரு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிஸ்கட் பாக்ஸில் ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அது சாதாரண விஷயம், ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு வந்து இந்த பெட்டியில் போடலாம். இது வந்து ஃப்ரீ ஃபுட் பாக்ஸ் 1. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். தேவையானவங்க அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பொதுவாக சாப்பாடு கூட எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடும். கோயிலுக்கு போனால் அன்னதானம் கிடைக்கும், நிறைய ஃபுட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஸ்நாக்ஸுன்றது பொதுவாக யாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கே போனாலும் அங்கே சாப்பாடு ஈஸியாக குழந்தைங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்காச்சும் பிறந்தநாள்லாம் போய் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்நாக்ஸுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மக்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நொறுக்கு தண்ணிலாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அது ஈஸியாக எல்லாருக்குமே கிடச்சிடாது. அது காசு இருந்தால் மட்டும்தான் அதை போய் வாங்க முடியும். காசு இல்லைன்னா அதை சத்தியமாக வாங்கவே முடியாது. ஸோ ஐ திங்க் இந்த அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாத மக்கள் யாருனாலும் இதை வந்து எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், போயிட்டே இருக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்களும் வந்து கொடுக்கலாம் பெற்றுக்கலாம். இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது போயிட்டுருக்கு. ஏன் ஜிஹெச்க்கு முன்னாடி வச்சுருக்காங்கன்னா, ஜிஹெச்க்கு வர பேஷண்ட்ஸும் எடுத்துப்பாங்க, அவங்கள பார்க்க வர விசிட்டர்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் ரோட்டில் போகிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜிஹெச்க்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குன்றது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்குமே இது ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் இங்கே ஜிஹெச்சில் வச்சுருக்காங்க. அண்ட் மக்களே, இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலை மிட்டாய் போடலாம், பிஸ்கட் போடலாம், பிரெட் போடலாம், எள்ளு மிட்டாய் போடலாம், முறுக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு தீங்கு இல்லாத பேக்டு ஃபுட்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்கள் போடலாம். அது ரொம்ப பெருசில் ஒரு கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் ஒரு 10 ரூபாய் இருக்கும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு 12 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கும். ராஜபாளையம் காந்தி சிலை அருகாமை உள்ள ஜிஹெச்சில், அதாவது பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் ராஜபாளையம் 360 யூடியூப் நண்பர்கள் வந்து இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு புது மகிழ்ச்சியோடு ஒரு தூய ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல சேவையோட நல்ல விஷயத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இது என்னென்னா, இந்த ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏழை எளிய மக்கள், இந்த ஜிஹெச்சுக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்கள், சிறு குழந்தைகள், அவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்நாக்ஸை வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி, இல்லாதவங்க அதை எடுத்துகிட்டு போய் பயன்படுறாங்க. அந்த அதன் அடிப்படையில் இன்றைக்கி தான் ஆரம்பித்தாங்க. இந்த புத்தாண்டு பிறந்த நாளில், 2023 புத்தாண்டு நாளில் இந்த பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கும் போது இதை பற்றி சகோதரர்கிட்ட கேட்டு சகோதரர் சொன்னார், இந்த மாதிரி இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி காலை அதிகாலையிலேருந்து 2023 புத்தாண்டு முதல் கொண்டு முத்தாண்டு முதலாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். ராஜபாளையம் 360 யூடியூப் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், எங்களுடைய நெஞ்சார்ந்த இந்த சேவைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், ராஜபாளையம் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ராஜபாளையம் மக்களுக்கு இனிய ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது பார்த்திங்கன்னா, ராஜபாளையம் 360 ஒரு இலவச ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன பாக்ஸ்னால், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு. யாருனாலும் போட்டுக்கலாம், யாருனாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து இல்லாதவங்க வந்து அதிகமாக எடுத்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஸ்நாக்ஸ் எடுங்க, யாரும் பாக்ஸ் எடுத்துடாதீங்க அதிகமாக. ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு பண்ணுற பெர்சனால் மித்த எல்லாத்துக்குமே பாதிப்படையும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் எடுக்கிறது, அப்புறம் அதை உதைக்கிறது, இழுத்துறது, அதை பாக்ஸ் எதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து எதுவுமே வைக்க முடியாது, அப்புறம் யாராவது போடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஒரு ஆள் பண்ணுற பெர்சன் தப்புனால மித்த எல்லாத்துக்குமே பாதிப்படையும். அதனால் பார்த்துக்கோங்க, இது நம்ம பாக்ஸு, நம்ம ராஜபாளையம் மக்களுக்காண்டி இது நம்ம பாக்ஸு, நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். நம்ம ராஜபாளையத்தை உயர்த்தனால எப்படின்னா உயர்த்த முடியாது, இதனாலே உயர்த்தலாம். அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க, நான் வந்து பார்த்தோம். பார்க்கும்போது நான் ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போட்டேன். அதில் ஒரு அதில் ஃபுல்லாக எடுக்கிறனாலும் ஒரு சின்ன பொண்ணு வந்து எடுத்துட்டு போச்சு பிஸ்கட்டுண்டு. அந்த வீடு ஆனால் நல்லா இருந்துச்சு, அதை பார்க்கல. அந்த பொண்ணு நான் எடுத்துக்க வேணேன்னு கேட்டுச்சு. எடுத்துக்க பாப்பா, உங்களுக்காண்டி தான் போட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஆனால் எடுத்துக்கவான்னு கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கேட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போயிட்டோம்னா அந்த பொண்ணை ஃப்ரீடமாக எடுத்துக்கோம். ராஜபாளையம் புத்தாண்டு மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த பாக்ஸ் வந்து சிஹெச்சுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் வரும்போது போகும்போது இதில் வந்து திங்ஸு, அதாவது ஸ்நாக்ஸ் பொருள்கள் நிறையா இருக்கும். இதில் நம்ம தேவைப்படுறவங்க வாங்கியும் போடலாம், எடுத்து சாப்பிடவும் செய்யலாம். இது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இது விருப்பப்படுறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். நாங்கள் வந்து எங்கள் தியாகி இமானுவல் ஆட்டோ சங்கம் சார்பாக இந்த ஸ்நாக்ஸை வாங்கி உள்ளே வைக்கிறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. எல்லோரும் இதை பயன்படுற மாதிரி எல்லோரும் மக்கள் வந்து கவனமாக செய்யுங்க. நம்ம ராஜபாளையம் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். வாழ்த்துக்கள். ஸோ இப்போது இது நியூ இயர், நியூ இயர் அன்றைக்கி ஒரு புதிய விஷயம் இதை தொடங்கப்பட்டிருக்கு. ராஜபாளையம் 360 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு பண்ணணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் ராஜபாளையம் 360 சேனலை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களும் உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு உதவி செய்வாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் இதை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய மக்கள் இதை பயன்படுவாங்க. இன்னும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பாக்ஸ் வரணும். இது இன்னும் பெரிய பெரிய விஷயமாக இதை கொண்டு போகணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இது பெரிய லெவலில் வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.